சமீபத்திய பேட்டிகள் திரு சீமான் அவர்களுடைய இது பார்த்தீங்கன்னா பலமுறை க ரஜினிகாந்த் அவர்களை கமல்ஹாசன் அவர்களை தாக்கியதாக தான் எப்பவுமே இருக்காது அது அவரோட அரசின் நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு கருத்தை தான் சொல்லுவார் நேற்று போது சொல்லியிருந்தார் நடிகர் ரஜினிகாந்துக்கும் கமல்ஹாசனுக்கும் விழுகின்ற அடி அப்படிங்கிறது அடுத்து நடிகர்கள் யார் அரசியல் வரக்கூடாது விஜய்க்கு கூட சேர்த்து தான் சொல்றா அப்படின்னு சொல்லியிருந்தார் இத்தனை நாட்களாக என் தம்பி விஜய் என் ரத்த பாசன என் தம்பி தான் அவன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு விஜய் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரா இல்லை முதல்ல அந்த செய்தியாளர் சந்திப்பா நீங்கள் ஒற்றுமை கவனித்தா தெரியும் அதில் வந்து ரஜினி கமலுக்கு விழுராடி இனி எந்த நடிகருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும் எல்லாருக்கும் பயத்தை ஏற்படுத்தட்டும் திரைக்க வச்சியை வச்சு வென்றலாம்கிற அந்த எண்ணத்தை உடைக்கட்டும்னு சொல்லியிருப்பாரு அதில் வந்து ஒரு செய்தியாளர் வந்து அப்போ விஜயின்னு கேட்பாரு அவருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி விஜய் வந்து இழக்கு வச்சு தாக்கப்பட்டதாக அல்ல அது முழுக்க முழுக்க திரைக்க நோக்கி வீசப்பட்ட ஒன்று தான் திரைக்க வச்சு யார் நாட்டால் முயற்சி பண்ணக்கூடாதுங்கிற ஒன்று தான் சொல்கிறோம் அதில் ரஜினியாக இருக்கட்டும் கமலஹாசனாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் அஜித்தா இருக்கட்டும் எல்லாருக்கும் பொருந்தும் இங்கே வந்து சட்டப்படி பார்த்தீங்கன்னா எல்லோரும் கட்சி விடுங்கிறதுக்கான உரிமை இருக்குது ஆனால் தார்மீகப்படி சரியாங்கிற கேள்வியை எழுப்புறோம் ஏன்னா சட்டம் வந்து நீங்கள் மக்களுக்கு தான் மாறிடுச்சு வேளாண் சட்டமாக இருக்கட்டும் குடிமை சட்டத்தமாக இருக்கட்டும் சட்டப்படியே இங்கே வந்து ஒரு கொங்கோன்மை நிகழ்த்தப்படுது அப்போ நம்ம தார்மீகப்படி பேச வேண்டிய தேவை இருக்குது தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் சமூகத்தில் வந்து அதிகப்படியான மிதமஞ்சிய திரை கவர்ச்சி திரை மோகம் இருக்கு ஒரு திரைப்படம் வெள்ள வரலங்கற்காக தீக்குளிச்ச சம்பவம் ஒரு நடிகருக்காக இங்கே உயிரி வர்ற சம்பவம் இருக்குது அவங்க மொட்டை அடிக்கிறது காவடி எடுக்கிறது மன்சூர் சாப்பிட்றது எல்லாமே இருக்குது ஒரு நடிகர் திரைக்குள்ள எல்லாமே பண்றாரு சாதனை பண்றாரு திரைக்கு வெளியே வந்து ஒண்ணு பேசுறது கிடையாது அப்ப திரைக்குள்ள பண்ற இந்த போலித்தரமான அந்த நடிப்பை வந்து நம்பிக்கிட்டு அவரை தலைவர் கொண்டாடுவது ரொம்ப மோசமான பிற்போக்கத்தனம் ஒரு அறிவார்ந்த சமூகத்துக்கு அழகு இல்லை அதான் அதான் அது வந்து இந்த திரை கவர்ச்சியில இந்த தமிழ் சமூக மக்கள் தமிழ் இளையோர் கூட்டம் இருக்குன்னா அந்த தமிழ் இளையோர் கூட்டத்தை வந்து வழிநடத்த வேண்டியது எல்லாரோட பொறுப்பும் கடமையும் அந்த திரைக்கலைஞருக்கு அபரிமிதமான கடமையும் பொறுப்பும் இருக்கு ஒரு ரசிகளாக இருக்காங்கன்னா அவங்கள வந்து தலைவராக உருவாக்கணும் உருவாக்கி அரசியல் படுத்தி புத்தகங்களை படிக்க சொல்லி மரக்கன்று நட சொல்லி குடுதி கொடையை செய்ய சொல்லி அவங்கள வந்து கல்வியில் பொருளாதாரத்தில் மேம்பட சொல்லி ஒரு நல்ல சமூகத்தை பொறுப்புக்க இழைக்க இளைஞனாக வளர்த்து வார்த்தை எடுக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை ஆனால் அப்படி வளர்த்து வார்த்தை எடுக்கலாங்களா இல்லை இப்போ கட்டோட்டுக்கு பாடபிஷியம் பண்ணுறது மன்சோ சாப்பிட்றது இது போன்ற இழிவான செயல்களை பார்த்து அவங்கிற அதை ரசிக்கிற ஒரு குரூரமான மழை தான் இருக்குது அப்போ இதை தவிர்க்கணும் ஒரு அறிவாவது சமூகத்துக்கு இது அழகு இல்லை படத்தில் பார்த்தோமா கொண்டாடணோமா அதோடு முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த சமிழ் சமூக மக்கள் அப்படி இல்லாமல் தமிழ் இளையர் கூட்டம் இன்றைக்கு வரைக்கும் இணையதளங்களை பார்த்தீங்கன்னா விஜய் சண்டை அஜித் சண்டான்னு ரசிக சண்டை நடக்குது அப்போ தமிழ் இளையர் கூட்டம் இந்த ரசிக மனநிலையில் இந்த திரை மாயையில் விழுந்தடக்கிற போது அதை வச்சுக்கிட்டு அவங்கள தெளிவுபடுத்தாம அவங்கள ஆழ முயற்சிப்பது வந்து ரொம்ப நியாயமற்ற ஒரு செயல் அறத்துக்கு புறம்பானது எனக்கு கண் பார்வையிட்டு இருக்குன்னா எனக்கு கையை பிடிச்சி எனக்கு வழிகாட்டின ஒழியே நான் கண் பார்வையிட்டிருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு என் கழுத்தை நகையை பறிக்கக்கூடாது இப்போ இந்த வேலை தான் நடக்குது அவர் திரைக்கு வச்சு முற்றுமுடுதாக திரைக்கு வச்சு மூலதனமாக கொண்டுகிட்டு அரசனுக்கு வர அந்த தகுதியை வச்சுட்டு வர்றத முற்றிலுமாக தகர்க்கணும் அதை வந்து அதை நிராகரிக்கிற மனதில் வேணும் இல்லை இப்போ நீங்கள் தலைவராக ஏற்றிருக்கக்கூடிய முறையிலுரிய பிரபாகரன் அவர்களாக இருக்கட்டும் அல்லது திரு சீமான் அவர்களாக இருக்கட்டும் இவர்களும் இருவருமே சொல்லியிருக்கிறாங்க திரைத்துறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம் அதை பயன்படுத்தி அரசியல் மயப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறீங்க நீங்க விஜய் அவர்கள் எடுத்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் அவருடைய திரைப்படங்களை பார்த்தா விவசாயிகளுக்கு ஆதரவான திரைப்படங்கள் ஏன் உங்கள் தலைவர் திரு சீமான் அவர்கள் பேசிய வசனங்களே கூட பல பேசிருக்கிறார் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு தார்மீகமான கடமை பொறுப்பு ஆற்றி இருக்கிறார் இல்ல விஜய் எதிர்க்கவே இல்லைங்க முதல்ல அவர் வரட்டும் அதை ஒரு பிரச்சனை நமக்கு இல்லை அவர் இந்த மண்ணை அழுதற்கான உரிமை படைத்தவர் தகுதி படைத்தவராங்கிறதா நம்ம கேள்வி வர்றப்ப ஒரு தத்துவத்தை வைக்கட்டும் ஒரு சித்தாந்தத்தை வைக்கட்டும் அந்த தத்துவத்தின் பால் இளைஞர்களை ஒன்று ஒன்று திரட்டட்டும் அரசியல் படுத்தட்டும் அந்த தத்துவம் அந்த கொள்கை இதை பிடித்து கொண்ட கொள்கை பிடிப்புள்ள ஒரு இளைஞர் கூட்டம் ஒரு பொது நோக்கத்துக்காக ஒன்று அது இயக்கமாக உருபுகிற போது ஒரு பொது நோக்கத்துக்காக எல்லாம் சேர்ந்து உழைக்கிற போது அது சரியான மாற்று அரசா இருக்க முடியும் வெறுமனே வந்து விஜயை வந்து முதலமைச்சர் ஆக்கிறேன் அவரை முதலமைச்சர் ஆக்கிறேன்னு ஒரு தனிநபர் துதி பாடுவது தனிநபர் கொண்டாடுகிற ஒரு மனநிலையில ரசிகமான பணியில போனா அது மாற்று அரசியல் ரசிகர் அப்படி அப்படித்தானே சார் இருப்பான் முதல்ல ஒரு ரசிகர் வந்து விஜயை பாக்கணும் விஜய் வந்து நல்லது செய்வோம் நம்புறாங்க விஜய் வந்த பிறகு அவர் தத்துவத்தை சொல்லணும் கொள்கையை சொல்லணும் இல்லங்க முதல்ல ஒரு ரசிகர் கொடுத்ததான கூட்டமா கூட்ட முடியல முதல்ல வந்து அவங்களை வந்து ஒன்று திருட்டுறதை தத்துவமா இருக்கணும் பிளாட்டோங்கிற அறிஞர் சொல்றான் நாட்டை தத்துவ யானைகளை தலைமையற்ற ஆளுங்கிறான் நாங்க என்ன சொல்றோம் தத்துவங்களை அலங்குறோம் இப்ப தனிப்பட்ட நபர்கள் கூட விலகி போகலாம் மறைஞ்சு போகலாம் ஆனா தத்துவங்கள் மறையாது அப்படிப்பட்ட தத்துவங்களை கொண்டு வரணும் அப்பதான் அறிவார்ந்த சமூகமாக இருக்கும் அப்ப தனிநபர்கள் அதுல அந்த கொள்கையில சமரசம் பண்ணால் கூட அந்த தத்துவங்கள் இருக்கிற போது அந்த நல்லாட்சி ஒருபோது எப்போது இருக்கும் ஒரு நல்லரசு மலருங்கிறோம் இப்ப அந்த தத்துவங்களை வச்சு வரட்டுமே விஜய்க்கு வந்து நாங்கள் உரிமை தான் சொல்றோம் தகுதியை வளர்த்துக்கிட்டோம் அவர் நடிகா இருக்காரு தலைவா வருவதற்கு தகுதி வளர்த்துக்கிட்ட அது